அவர் மக்கள் நாயகன் வந்து சம்பந்தப்பட்டவங்க ஃபோன் பண்ணி, ஏன்பா 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறேன், அப்படியெல்லாம் திருட்டு கதையில நான் நடிச்சிருவேனாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இது வி கார்த்தி அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த கதையை எடுத்து இந்த படத்துல பண்ணி கொடுத்துருக்கான். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க. 4 பக்கத்துல இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபர்ஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது, என்னன்னு பாருங்க சார், இந்த கதை என்ன தாமேன்னு ஒரு ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேற யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை, என்னன்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சுருக்கான், தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்னைக்கு உங்க முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி மக்கள் நாயகன் சாதாரணமா எந்த கதையும் ஒத்துக்குவார் அவரு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கிட்ட அவரு கூட 6 மாசம் உட்காந்து ஸ்கிரீன் பிளேவை ஒரு டீம் வச்சு, மதி சார், நந்தா பெரியசாமி சார், அந்த இடத்துல நினைச்சு பார்க்கறேன், எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி பார்த்து 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 எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க. இதை யாரும் இம்ப்ரெஸ் எல்லாம் ஆக முடியாது, இது தனியாக சுடலாம் முடியாது, எல்லார் வாழ்க்கையிலும் இந்த லைன் இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணி உங்கள் எமோஷனல் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இசைஞானி ஐயா பக்க பலமாக பெரிய லெவலில் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் நான் வரேன். அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளோ கோடியை போட்டு சார் எடுத்து வச்சிருக்காரு, இப்போ போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தங்கும் போது மனசு வலிக்குது. பட் எங்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், பேரரசு சார், உதயகுமார் சார், இதுக்கு முன்னாடி செல்லுமணி சார் அதை டீல் பண்ணாங்க, அவர் கைவிடலை. இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பக்கப்பலமா இருக்காங்க. மனசார உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். கேப்டன் ஆஃப் த ஷிப், ஒரு படம் எடுக்கிறதும் கஷ்டம், அது அதை விட பாத்தீங்கன்னா இசை வெளியீட்டு விழாக்காக அவர் 3 நாள் தூங்காம உழைச்சிருக்காரு, ஏன்னா இவ்வளவு பேரை இன்வைட் பண்ணிருக்காரு. சோ டைரக்டர் ராகேஷ் அவர்களே சார், நீங்க ஒரு சில வார்த்தைகளை எப்படி சார்? அப்படிதான், ஓகே சார். சாமானியன் அந்த இசை வெளியீட்டுள்ள அவர் பதிந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி அனைத்து திரையுலக பிரபலங்கள், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத் தலைவர், தயாரிப்பாளர் சங்கத் தலைவர், பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார், ஆகச்சிறந்த கலைஞர் எம்எஸ் பாஸ்கர் சார், லியோ சிவா, கஜராஜ் சார் வந்திருக்காங்க. நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சாரும் அருள்மணி சார் இன்னும் பேசலை, சாரி சார். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு 23 வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது, ஏன்னா ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம், அதை இயக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அது அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதி சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ், எங்கள் சதீஷ் ஆலகானம் பின்னாடி இருக்கல்வ, ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான், சென்சாரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது, அந்த அட்வைசரி கார்டு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1985க்கு மேலே இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல் புகைப்பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சுருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால் இந்த பாருங்கள், எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது, நாங்கள் நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை, இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இன்றைக்கும் வரைக்கும் ப்ரொடியூசர் மதி சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க, கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை. எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம், தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க. இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓட வைங்கண்ணே, சிறப்பாக இருக்கணும். மக்கள் நான் தொகை இங்கே பாருங்க, நீங்கள் அவர் நடிக்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டார் சார். படம் ஆரம்பிக்கும் போது இருந்த எனர்ஜியை விட இப்போ 100 டைம்ஸ் கூட இருக்காரு. ஸோ என்னன்னா, அந்த கேமரா ஓட ஓட அவர் ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே வந்து, நேற்று நைட்டு பிரிண்ட் செக் பண்ணோம், பிரிண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ரெண்டு ஷாட் வந்து டிஏல கலர் அப்டேட் ஆகலை, அது கொஞ்சம் கரெக்ஷன் அருள்கிட்ட போயிட்டு இருந்தது. அங்கே கூட்டி தள்ளிட்டு இருந்தாங்க அந்த அம்மா, இங்கே தான் இருக்காங்க அவங்களாம் ஒரு உண்மையான சாமானியர்கள், ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அந்த அம்மா அவர் பார்த்துட்டு. அப்போது ஏம்மா அப்படின்னா, இல்லைம்மா நல்ல மனுஷன், நல்ல படம் எடுத்திருக்கப்பா, அவரை வச்சு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்போ எங்க இருக்காரு பாருங்க, நீங்க நேற்று இரவு நடந்தது விஷ்ணு கமலா தியேட்டர் ஓனர் சன்னு விஷ்ணு கமலுக்கு கூட அது தெரியும் கேளுங்க.
சோ வந்து அப்படி அவர் ஹார்ட்ல அவர் உண்மையான சாமானிய மக்களோட வந்து பிரதிநிதிங்க அவர் அதனால தான் வந்து ஒரு சாமானியன் வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னா அதுக்கு ரீசன் அதுதான் சோ ஆனா மக்கள் நாயன்னா அவர் போட்டிருக்க சட்டம் என்ன கலர் கலரா இருக்கலாம் சிவப்பு மஞ்சள் ஆனா என்னைக்கு அவருடைய மனசு வெள்ளதான் அதுல எந்த இதுவுமே கிடையாது விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான் சொன்ன வாக்கை காப்பாத்தணும் பாவம் பாவரு அப்படின்பாரு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்றது அவ்வளவு ஒரு இன்னர் ஹார்ட்ல இருக்கிற ஒரு மனிதர் அவரு சோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம் இதுல அவரு கூட சேர்ந்து பக்கப்பலமா வந்து பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதா ரவி சார் எம் எஸ் பாஸ்கர் சார் மயின் கோபி அண்ணன் வரையும் நாங்க காணோம் மயின் கோபி அண்ணன் போஸ் சங்கர் சாரு கஜராஜ் சாரு மதிப்புக்குரிய கே எஸ் ரவிக்குமார் சார் சரவணன் சுப்பையா குட்டிப்புலி சரவணன் சக்தி முல்லை கோதண்டம் இங்க நாலஞ்சு ஆர்டிஸ்ட் மேல ஏத்த முடியல நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்காரு கோபி ஜிபிஆர் மாஸ் ரவி சிவா ஜெகன் சோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காஸ்டன் குரு இருக்கு சுமதி வெங்கட் பண்ணிருக்காங்க அபர்ணிதா இவங்க எல்லாம் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய நட்புக்காக இந்த படத்துல ராமராஜன் சார் படம் அப்படிங்கறதுனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நக்சா சரண் லியோ சிவா சிவா எல்லாம் நீங்க நான் சொல்லணும்னா ஒரு படம் முடிஞ்சா டக்குன்னு கிளம்பிடுவாங்க சில ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க தப்பா வச்சுக்கலாம் பேர் சொல்லல ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த செடில் சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனா சிவா வந்து அண்ணா முடிஞ்சானா அப்படின்னா இல்லடா இன்னும் நாளையோட பேக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தாண்டா அடுத்த செடில் ஆனா ஏன் அந்த ரெண்டு நாள் இதுல முடிச்சுட்டா எனக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டா இருக்கும்ல இருங்க நான் ப்ரொடியூசர்ட்ட பேசுறேன்னா அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மதி சார் பாலா சதீஷ் கூட தன்னோட தோல்ல தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்டு இருக்கான் சிவா ஒரு நிமிஷம் இந்திரி அவனுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க அதே மாதிரி டெம்பிள் சிட்டி குமாரண்ணன் பாத்தீங்கன்னா மதுரை புள்ள சித்திர திருவிழா வருது சுத்தி பிளக்ஸ் வைக்க போறேன் என்னோட ஒரு டெம்பிள் சிட்டிக்கு ரெண்டு பிளக்ஸ் 22 ஹோட்டல்ல 44 பிளக்ஸ் வச்சு நான் இதை தெரியப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே மக்கள் நாயின் மேல வச்சிருக்கேன் அந்த அன்புதான் அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்குது சோ சீரும் சிறப்புமா அடுத்து நக்சா புது பொண்ணுதான் ஆனா புது பொண்ணு நக்சா நீ என்ன பத்தி ஒண்ணுமே சொல்லல பட் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா புது பொண்ணுதான் ஆனா அப்படி ஒரு டெடிக்கேஷன் நான் திட்டிடுவேன் டக்குன்னு எனக்கு ஒன்னொரு வந்து ஒரு ரெண்டு மூணு டேக் போனா நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம வந்து புளி துரத்தி ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த டைம்ல இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்போ அவ்வளவு ப்ரெஷர் இருக்கிறனால அது டைட்டா போயிட்டு இருக்கிறனால ஒன்மோர் சில நேரங்களில் போகும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்ப அருளண்ணன் தான் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு அதனால எடுத்தோன்னா அருளண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டுதான் என்னை பத்தி கேட்பான் எதுக்குன்னா டென்ஷன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுவேன் என்ன மேடம் நீங்க சைக்கிள் கூட ஓட்ட கத்து கொடுக்கல இங்க வந்து எல்லாம் கத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் திரும்ப பக்கா பர்ஃபார்மரா சூப்பரா இப்ப மோல்ட் ஆகி வந்திருக்காங்க நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்காங்க மெயின் லீடா நக்சா மென் மேல இன்னும் சீரும் சிறப்புமா வரணும் கஜராஜ் சார் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டா வந்து சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இதை நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன்னு சோ வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அவர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அவர் தலையில ஏத்தி வச்சுக்கிட்டது இல்ல படம் என்ன போகுது டப்பிங் எப்ப முடியுது ஏது என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா அவ்வளவு பாசமாவும் படத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடும் சார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அருள்மணி எங்களுக்காக ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்றவர் அந்த கெஸ்ட் ரோல வந்து நீங்க மக்கள் நாயன் மனசை பாத்துங்க அந்த கெஸ்ட் ரோல மதி சார் பண்ண வேண்டியது இல்லங்க ஒரு ப்ரொடியூசருங்கிறது செத்து போக கூடாதுங்க நல்ல வாழணும் அதுக்கு வேற ஆர்டிஸ்ட போடுங்க மதி சார் பண்ணக்கூடாது அப்படின்னாரு மக்கள் நாயகன் ஏன்னா அவர் மனசு த்ரோட்டா கொடுங்க ஒரு படம் நல்ல ஃபுல்லா கொடுங்க அவர் நல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க அது இறந்து போற மாதிரி அவரே கோட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் மனசுங்க அது மதி சார் புரிஞ்சிச்சு பாருங்க சார் ஒரு ப்ரொடியூசரை எப்படி நேசிக்கிறார் பாருங்க அப்படின்னு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ல அருள்மணி சார் பண்ணாங்க சோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்புறம் ஷூட்டிங் மதுரையில நடந்துட்டு இருக்கும் போது லியோனி சார் வந்தாங்க வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு புள்ள என்ன பண்றான்னு பாக்கலான்னு திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரே பரபரப்பு இந்த பக்கம் கன் ஷூட் எடுத்துட்டு இருக்கேன் பின்னாடி ஓடுறானுங்க எல்லாம் என்னன்னு பார்த்தா லியோனி சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண கூட்டு வந்தாங்க நல்ல தம்பி எப்படிப்பா நடிக்கிறான் பையன் அப்படின்னாங்க சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா அவன் நடிக்காம பண்ணிட்டு இருக்கான் சார் அதனால நல்லா இருக்கு நீங்க போய் அவன்கிட்ட நடிப்பை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு ஏன்னா சிவாவை நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஒன்னே சொல்லிட்டேன் சிவா நீ சிம்பிளா பண்ணிருக்கடா இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இதுதான் மூடு இந்த மூடுலேயே போனாதான் ஏன்னா அவன் கேரக்டர் செஷனோட கிளைமாக்ஸ் அந்த மாதிரி அதனால எங்கேயுமே நீ எகிரக்கூடாது அந்த மீட்டர் லெவல்லே இருக்கணும்னு சொன்னேன் அதை கரெக்டாக சஸ்டெயின் பண்ணி பண்ணியிருக்கான் அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார் ஷியாம் சாரி ஷியாம் மறந்துட்டேன் சிந்து மேடம் வினோதினி மேடம் வினோதினி மேடம் சொல்லுவாங்க சார் இவ்வளோ தூரம் ஷாக் கொடுக்கவா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பா எதுக்கு மேடம் அப்படின்னா இல்லை சார் இது வந்து இல்லைங்க உங்கள் புருஷனை கன் பாயிண்ட் வச்சிருக்கும்போது இவ்வளோ கொடுங்க உங்கள் மகளுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு அந்த தண்ணீர் இருக்குல்ல அது போகிறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்டினோட லெவல் மாறும் சரி சார் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ வந்து அந்த மாதிரி இது ஆக சிறந்த கலைஞர் எம் எஸ் பாஸ்கர் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும் பார்த்தா
தம்பி இப்போ நான் அந்த தொட்டி இருக்குல்லடா, ஆமா இந்த தொட்டிக்குள்ள தொட்டிக்கு மேல சிவாவும் நக்ஷா உட்காந்துருக்க ஷாட்டு பின்னாடி வேற இருந்து பாக்குற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணாலே பிடிக்கல, அது என்னன்னா ஒரு மாதிரி கிளிஷேவா இருக்கு அந்த ஷாட்டு. டக்குன்னு ஏன் உனக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனை? நான் இல்ல சார் வேற மாதிரி பாக்கணும் அப்படின்னு. அது ஒரு 20 அடி தண்ணி உள்ள தொட்டி, அதுக்குள்ள நான் முங்கிக்கிறேன் சரி, இவங்க மேல பேசும்போது நான் வெளியில வந்து பாக்குறேன் அப்படின்னாரு. சார் மூச்சு கிச்சு அதெல்லாம் நீ பாத்துக்க, நான் உள்ள கவுண்டிங் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அவ்வளவு பெரிய தட்டி தண்ணிக்குள்ள என்ன வயசு, முங்கே இருக்காருங்க மூச்சை பிடிச்சிட்டு. அவர் ஒரு கிளாப் பண்ணுங்க, எனக்கு பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஆகி போச்சு. திடீர்னு வெளியில வந்து இப்படி பாத்துட்டு இது பண்ணாரு அவன் சிவா, பயந்துட்டான் நக்ஸாவும் சிவாவும். என்னன்னு கேட்டா என்ன ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் பாருங்க. அதே மாதிரி ராதா ரவி சாரு, கே எஸ் ரவிக்குமார் சார், எல்லாருமே சொல்றாங்க கே எஸ் ரவிக்குமார் சார் பத்தி. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்பி நாளைக்கு புயலும் மழையும் வருது, சீக்கிரம் முடிச்சார மேடம் சாரி, புயலும் மழையும் வருது என்னடா பண்ண போற அப்படின்பாரு. இல்ல சார் அது வந்துச்சுன்னா டென்ட் கொட்டாலே கிரௌடு 500 பேருக்கு மேல வச்சிருக்க, மழைகளும் வந்தா வேஸ்ட் ஆயிட போகிற ப்ரொடக்ஷன். இல்ல சார் நான் பார்த்து எடுத்துருவேன், மழையெல்லாம் வராது சரிடா அப்படின்ட்டு. அதாவது சீக்கிரம் 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 பாரு என்ன பாருங்க, அவர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல, ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைன் டைரக்டர். அவருக்குள்ள தானாடா விட்டாலும் தன் தசையை அடுங்கிற மாதிரி ப்ரொடக்ஷனை பத்தியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுதான் கே எஸ் ரவிக்குமார் சார். சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய, நான் ஆல்ரெடி வேகமா தான் போயிட்டு இருப்பேன். அதுல கே எஸ் ரவிக்குமார் சார் வச்செல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க எல்லாருமே கத்துக்கிட்டோம். அதுதான் அந்த படத்தோட இது. அவரு மக்கள் நாயகனை நேசிக்கிற அந்த விதம் இதெல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி ராதா ரவி சார் கோயம்பேடுல மலை ஷூட் போயிட்டு இருக்கு, டோனு மலை எல்லாம் ஆம்னி பஸ்ல ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கடவுளே எப்படியாவது நிக்கணும் அப்படின்னு நான் பாட்டு வேண்டிட்டு இருக்கேன். பின்னாடி தோல்ல கையை வச்சுட்டு ஏண்டா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சாரி அவர் எப்படி பேசுவான்னு தெரியும். அப்ப மழை உடலைனா கடவுள் இல்லையாடா அப்படின்னாரு. இல்ல சார் நான் என்னடா இவங்க வானிலை அறிக்கை பாக்குறது இல்ல, கோயம்பேட்டுல மழைன்னு கூகுள்ல போட்டிருக்கான், எதுவுமே தெரியாம வந்து ஷூட்டிங்க நடத்துறது, கேட்டா கடவுளை கும்பிடுறது அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷத்துல மழை நிக்கும், நீங்க கம்முன்னு விடுங்க சார் நான் உங்களை ஷார்ட்டை கூப்பிடுறேன்னு. கரெக்டா 20 நிமிஷத்துல மழை நின்றுச்சு. சார் ஷார்ட் ரெடி, இந்த கிளைமேட்லயே நம்ம போயிடலாம், பாசிங் ஷார்ட் தான் கார்ல நல்லா இருக்கும் அப்படின்னு போகும்போது திட்டிகிட்டே போறாரு. என்னடா அவங்க மந்திரவாதி மாதிரி மழை நிக்குங்கிறாங்க, இந்த மலையும் நிக்குது, என்னடா வானிலை அறிக்கை சொல்றாங்க, அவங்க சொல்ற ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்கிறான்னு யாரையாவது திட்டமும் திட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சின்ன ஆகச்சிறந்த நடிகர் அவர், பெர்ஃபார்மரு சிங்கிள் டேக் தான் அதெல்லாம். பட் ராதாரவி சார் இருக்கும்போது அந்த செட்டு ஒரு சைலன்ஸ் இருக்கும், சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் பார்ப்பேன் இந்த ஒரு இந்த இடத்து கிரௌடுக்குலாம் ராதாரவி சார் டேட்டை போட்டு டக்குன்னு அந்த அந்த செட்டை சைலன்ஸ் பண்ணுறதுன்னா அவர் டேட்டை வாங்கி இந்த இடத்துக்கு அவர் தேவைப்படுறாருங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணோம். இப்படி இந்த படத்துல எல்லாருமே அவங்கவுங்க பங்க கொடுத்துருக்குறாங்க, அது ரொம்ப ஹார்ட்லி நினைச்சுக்கிறேன். அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் குரு, கேமராமேன் அருள், எடிட்டர் கோபி, ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்கள். அதே மாதிரி உமாபதி, இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்க உமாபதி, ப்ளீஸ் இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கலைங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. டிசைனர் சதீஷ் வாங்க, செம்ம செம்ம சப்போர்ட்டா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல டிசைனர் சதீஷ். அதே மாதிரி ஸோ ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, காஸ்டியூமர் சுகுமார், ஸோ லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த மன நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தண்டபாணி, ராஜபாண்டி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய என்ன சொல்றது கோ டைரக்டர்ஸ், அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்காக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ரைட்டர் கார்த்திக். ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க, 4 பக்கத்துல இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபர்ஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது, என்னன்னு பாருங்க சார் இந்த கதை என்னதாமேன்னு ஒரு அத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேற யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை, என்னன்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சிருக்கான், தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்னைக்கு உங்க முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி மக்கள் நாயகன் சாதாரணமா எந்த கதையும் ஒத்துக்குவார் அவரு, இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கிட்ட அவரு கூட 6 மாசம் உட்காந்து ஸ்கிரீன் பிளேவை ஒரு டீம் வச்சு மதி சார் நந்தா பெரியசாமி சார் அந்த இடத்துல நினைச்சு பாக்குறேன், எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி பார்த்து 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 எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க, இதை யாரும் இம்ப்ரெஸ் எல்லாம் ஆக முடியாது, இது தனியா சுடலாம் முடியாது, எல்லார் வாழ்க்கையிலும் இந்த லைன் இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணி உங்கள் எமோஷனல் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இசைஞானியா பக்க பலமாக பெரிய லெவலில் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அது நெக்ஸ்ட் நான் வரேன். அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளோ கோடியை போட்டு சார் எடுத்து வச்சிருக்காரு, இப்போ போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தங்கும் போது மனசு வலிக்குது. பட் எங்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், பேரரசு சார், உதயகுமார் சார், இதுக்கு முன்னாடி செல்லுமணி சார் அதை டீல் பண்ணாங்க, அவர் கைவிடலை, இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பக்க பலமாக இருக்காங்க, மனசார உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார்.
அவர் மக்கள் நாயகன் வந்து சம்பந்தப்பட்டவங்க போன் பண்ணி ஏன்பா 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறேன் அப்படியெல்லாம் திருட்டு கதையில நான் நடிச்சிருவேனாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இது வி கார்த்தி அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த கதையை எடுத்து இந்த படத்துல பண்ணி கொடுத்துருக்கான் என்னோட அஸ்டண்ட். அதை நான் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அவ்வளவு சுவாரஸ்யமா இந்த படத்தை கொடுக்கும் பொழுது ஒரு படம் முடியும் போது எந்த விதத்துல வந்து இதை பண்றாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு தூங்காம கோர்ட்டு போனா போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டார் ப்ரொடியூசர். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஃபைட்டுங்க. இந்த தியேட்டர்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. விஷ்ணு கமல் தான் கமலா தியேட்டர் கொடுத்தாப்ல. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் விஷ்ணு மனசார. எங்கேயுமே தியேட்டர் கிடைக்கல. ஃப்ரைடே கிடையாது சார்ன்ட்டாங்க. எல்லா படமும் படங்கள்லாம் பெரிய படங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எல்லாமே டஃபா இருக்கிற மாதிரி ஒரு சூழல். இதுக்கெல்லாம் நடுவில் அத்தனை ஷார்ட் அவுட் பண்ணி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்காங்க. வருவார் மக்கள் நாயன் வருவாங்க ஒரு செகண்ட். இப்படி போயிட்டு இருக்கிற இந்த பெருமை வாய்ந்த சாமானியல்ல மேலும் பெருமை சேர்த்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். இன்னைக்கு மக்கள் நாயகனை கடகோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இசைஞான இளையராஜா. அவரோட பாடல்கள் தான் அவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு. சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடறேன். 2005 ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அம்முன்னு ஒரு குறும்படம் பண்ணேன். அந்த குறும்படத்தோட சீரி எடுத்துக்கு நேரம் ஐயாவை பார்க்க வந்தேன். எப்படியாவது அவர் வந்து இந்த குறும்படத்துக்கு மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி உள்ள உடல அப்படிலாம் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு. இல்ல சார், இதுக்கு முன்னாடி எங்க சீனியர் ஒருத்தர் கமலம்னு ஒரு படம் எங்க அண்ணனுக்கு போட்டிருக்காரு, அதே மாதிரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா விடலை. இதை பவதாரணி மேடம் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனேன். போனோடனே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீங்கள் டெய்லி வந்து நிற்கிறீங்க அப்படின்னாங்க. மேடம் அப்போ நீங்களாவது இந்த மியூசிக் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னேன். அந்த சீடியை வாங்கிட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் வந்துச்சு, மேடம் படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போய் கேட்டேன். எனக்கு ஓகே தாங்க, பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் சின்ன பிள்ளையில் நானும் செருப்பு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த கதை ஒரு குழந்தை செப்பலை வச்சு ஒரு பிளே இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாவண்டி அந்த பையன் போட்டு கொடு அப்படின்னாரு. அப்படி பவதாரணி மேடம் எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க. அந்த படம் தான் எனக்கு தமிழ்நாடு சிறப்புகளில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு. அந்த படம் பேர் அம்மு. அந்த அம்மு படம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ராஜா சட்டோட ஒர்க் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க பார்க்கணும்னு சுச்சுவேஷன் அமையல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்படி வேறு வேறு விஷயங்களில் போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக இந்த சாமானியன் மீட்டிங் வந்தது. அங்கேயும் பவதாரணி மேடம் என்னை வந்து பார்த்தாங்க. என்னங்க எப்படியோ ஒரு தெரியா பிடிச்சி அப்பாட்ட வந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இந்த படம் ஒர்க்கில். ஆமாம் மேடம், நீங்கள் ஆரம்பிச்சு விட்டது தான் மேடம் அப்படின்னே. சரி சரி, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு போவாங்க. பட்டு என்னை இந்த காமௌண்டுக்குள்ளே விட்டதே பவதாரணி மேடம். அவங்க இன்றைக்கி இல்லை. இதை நான் கம்போசிங்கில் இசைஞானி ஐயா கிட்ட சொன்னேன். உங்களை பார்க்க வந்தேன் ஐயா, மியூசிக் பண்ணலை, மேடம் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு சின்ன ஸ்மைலோட அவர் கம்போசிங் உட்காந்துட்டாரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதின வரி ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதுன்னு எங்கள் யூனிட்டுக்கே சேர்த்து எழுதின மாதிரி தான் எழுதினார். எழுதிட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இசைஞானியோட வேலை பார்க்கிட்டு இருந்தோம். படத்தை பார்த்துட்டு ஒன்றே ஒன்று சொன்னாருங்க, எதுக்கு திட்டினார் தெரியுமா, படம்லாம் நல்லா இருக்குப்பா சூப்பர், நானும் ராமராஜனும் சேர்ந்தா பாட்டு தானே இருக்கும், படத்தில் எங்கேயா பாட்டுன்னு கேட்டார். ஏன்னா சாங்கு இல்லை படத்தில், அப்போது ஒரே ஒரு மாண்டேஜ் மட்டும்தான். அது ராஜா சாரோட வேற ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை சார், அதுக்கு சுச்சுவேஷன் இல்லைன்னு, சுச்சுவேஷன் இல்லையா, உன் படத்தில் ரெண்டு பாட்டு இருக்கு நல்லா பாரியா அப்படின்னாரு. சத்தியமாக தெரிலங்க எங்கே இருந்துச்சுன்னு. அப்புறம் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சாங் வை, அதை அவரே எழுதி இசையமைத்து பாடி ராமராஜன் சாருக்கு லிப்பில் எடுக்கணும்னு என்கிட்ட கண்டிஷனாக சொன்னாங்க. அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம். அதுதான் இன்னைக்கு கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்கப்பலமாக இருக்குது இசைஞானி ஐயா. அதுக்கு நான் மனசார இசைஞானி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. இதுக்கே அந்த ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்கேன், ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே தெரியும். இல்லை சார், இது அந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்காங்க எல்லாம், அதனால தான் அப்படின்னு. நானும் அப்போ ரவுண்ட் ட்ராலி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இசையிலே ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க. அப்படிப்பட்ட இசைஞானி ஐயாவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிராப்தம். ஸோ இந்த சாமானியனை உங்கள் தோளில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க. அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ட்ரைலர் வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ணியே அதோட வியூஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது லிங்காக உங்களோட மன்றங்களுக்கு அனுப்புங்க. டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிச்சு, அதுவே 10 லட்சம் பேர் வெறும் டவுன்லோட் வீடியோவாகவே பார்த்துட்றாங்க. தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் கை தூங்குங்களேன், சொல்ல முடியலண்ணே தனித்தனியாக, லிங்காகவே அனுப்புங்கண்ணே எல்லாரும் இங்கேருந்து போகும்போது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் நாயகனை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, நீங்கள் பார்த்து அரவணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் மேலும் மேலும் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி வருவீர்கள். நன்றி, வணக்கம்.